தொடர்ச்சியா மூன்று தோல்விகளை பதிவு பண்ணி இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரையும் இழந்திருக்காங்க இங்கிலாந்து அணி. இதை பத்தி தான் வேதனையோட பேசியிருக்காரு இங்கிலாந்து கேப்டனான பென் ஸ்டோக்ஸ். என்ன நடந்திருக்கு, பென் ஸ்டோக்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான டெஸ்ட் தொடரில் இது வரைக்கும் நான்கு போட்டிகள் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த நான்கு போட்டியிலேயே இந்திய அணி 3-1 அப்படின்ற கணக்கில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இருக்காங்க. இதன் மூலமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 17 டெஸ்ட் தொடரை தொடர்ச்சியாக வின் பண்ணியிருக்காங்க இந்திய அணி. அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா பென் ஸ்டோக்ஸ், பிரெண்டன் மெக்கலம் இவங்க ரெண்டு பேரும் எப்ப கேப்டனாகவும் பயிற்சியாளராகவும் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்களோ அதற்கு பிறகு முதல் முறையாக டெஸ்ட் தொடரை இழக்கிறாங்க இங்கிலாந்து அணி. இந்த ராஞ்சி மைதானத்தில் நடந்த நான்காவது டெஸ்ட் போட்டியை பொறுத்தளவுக்கு இந்திய அணி 120 ரன்களுக்குள்ளேயே 5 விக்கெட் இழந்துட்டாங்க. பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. துருவ் ஜுரலும் சுப்மன் கிலும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, இந்தியாவோட வெற்றியை உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த நான்காவது போட்டியோட தோல்வியை பத்தி தான் பேசி இருக்காரு இங்கிலாந்து கேப்டனான வென் ஸ்டோக்ஸ். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது மிகச்சிறந்த டெஸ்ட் போட்டியா அமைஞ்சிருக்கு. ஸ்கோர் போர்ட பார்க்கும் போது இந்தியா 5 விக்கெட் டெஸ்ட்ல வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஸ்கோர் போர்ட்ல எப்பவுமே ஆட்டத்தோட உண்மை நிலை என்ன அப்படிங்கறத காட்டாது. இங்கிலாந்து டீம் நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஏன்னா அனுபவம் இல்லாத இரு ஸ்பின்னர்ஸ் பஷீர் மற்றும் ஹாட்லி அவங்களால முடிஞ்ச அசாத்திய உழைப்பை கொடுத்திருக்காங்க. இந்தியாவோட டஃபான பிச்சுகள்ல கூட இளம் வீரர்களை சுதந்திரமா விளையாட வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கேப்டன்சில இருந்த ஒரு முக்கியமான திட்டம். என்ன பொறுத்தளவுக்கு நான் டெஸ்ட் கிரிக்கெட்டோட மிகப்பெரிய ரசிகன். இரு அணிகள்லயுமே ஏராளமான இளம் வீரர்கள் சிறப்பான இடத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் போது டெஸ்ட் கிரிக்கெட்டோட எதிர்காலம் நம்பிக்கை கொடுக்குது. மூணாவது நாள் ஆட்டம் முடிஞ்சப்ப எந்த முடிவு வேணா கிடைக்கும் அப்படின்ற நிலைமைதான் இருந்துச்சு. இந்த தொடர்லயே ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் இவங்களுக்கு எதிராக ரன் சேர்ப்பதா இருக்கட்டும், பேட்டிங் செய்யறதா இருக்கட்டும், ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே கடினமான விஷயம். இந்த பிச் கண்டிப்பா பேட்டிங்க்கு சாதகமா மாறாது அப்படிங்கறது மட்டும் புரியுது. ஜோ ரூட் மேல நிறைய விமர்சனங்கள் இருந்தது, அதை எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிருக்காரு. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல 12,000 ரன்கள் எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயமே இல்ல. இந்திய மண்ணில் இந்தியாவுக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் விளையாடுறது ரொம்பவே கடினமான ஒண்ணு. எங்களுக்கு எப்பவுமே டெஸ்ட் கிரிக்கெட்ல தொடரை வின் பண்ணும், போட்டிகளை வின் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இலக்கா இருக்கும். கடந்த 2 ஆண்டுகளா இங்கிலாந்தோட கேப்டனா சிறப்பா பணியாற்றிக்கிட்டு இந்த காலத்துல நான் சொல்ற மெசேஜ் ஒண்ணே ஒண்ணுதான், காலத்துல நம்ம எதையுமே இழக்க போறது இல்ல, அதனால கடைசி வரைக்கும் போராடணும், சிறப்பா நம்ம போராடி பார்த்தோமா அப்படிங்கறத நினைக்கும் போதுதான் மகிழ்ச்சியே இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ரொம்பவே வேதனையோட பேசியிருக்காரு.